கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா ஆகஸ்ட் 23. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவர்களில் அன்பே பெரியது. 1 கொரிந்தியர் 13:13. அன்பு பிரதானமானதும் மிக நேர்த்தியுமானது. ஆதலால் இது சதா காலத்திலும் நிலைத்து நிற்கக்கூடியது. விசுவாசமானது நம்மை அன்பிலே பூர்ணப்படுத்துகிறது. இது பூர்ணப்படும் போது பரமபிதா நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின யாவற்றையும் பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளாக்கி நற்கனியை தரக்கூடியவர்களாக மாற்றுகிறது. அன்பு ஒரு காலத்திலும் அழிந்து போகாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருக்கு துவக்கம் இல்லாததால் அன்புக்கும் துவக்கம் கிடையாது. ஏனென்றால் அன்பு அவரின் குணலட்சணம். இது அவரின் மனசார்பு. அவர் சதா காலங்களிலும் இருக்கிறது போல அன்பு சதா காலங்களிலும் இருக்கிறது. அன்பில்லாதவன் தேவன் உடையவன் அல்ல. அன்பில்லாதவன் தேவனை உடையவன் அல்ல. 1 யோவான் 4:7-13 என்பதே ஆமென்.